அரலே இந்த பக்கம் தான் bro நம்ம பிளாட் பாப்பா உள்ள வாப்பா வலது கால் எடுத்து வச்சு வாப்பா இதா நம்ம சாப்பர் ஸ்டாப் பாத்துக்கிட்டியா அப்புறம் நீ சட்டை கட்டல டா இதுதான் நம்ம போதிச இதெல்லாம் கப்பல்ல வரவங்க போட்டது ஹார்பரண்டா பிளாட்ஃபார்ம்ல போட்டு விக்கறாங்க bro சைஸ் என்ன இதெல்லாம் எப்படி ஏப்பா நம்ம கிடைக்கிறதுல நாஸ்தாவுக்கும் சாப்பாட்டுக்கு 40-50 போக மிச்சத்தை வச்சு மாதவன் மாதிரி ஒரு இடத்துல பிளாட்டா வாங்க முடியும் இருந்தாலும் நம்ம செய்யற வேலைக்கு ஏப்பா என்ன நடத்திட்டு இருக்கிற பிச்சைக்காரனா விடிய விடிய அம்மா தாயே பிச்சையே எடுத்துக்கிட்டு இருப்பாங்களா டாக்டருங்க 24 பேரும் ஊசியோடையா சுத்திட்டு இருக்காங்க ஒன்னு புரிஞ்சுக்கோ எல்லாரும் வேலை முடிஞ்சு 6 மணிக்கு மேல டாஸ்மாக் போயிட்டு வீட்டுல சரண்டர் ஆயிட்டு அவன் பெர்சனல் லைஃபுக்குள்ள போறாங்கல்ல அதே மாதிரிதான் பிச்சைக்காரங்களுக்கும் 6 மணிக்கு மேல வேற வாழ்க்கை இருக்கு இந்த ப்ரோ சரியா இருக்குதான்னு பாரு எது வேணாலும் எப்ப வேணாலும் இதுல இருந்து எடுத்துக்க சரிங்க சரி வா உட்காந்துட்டே பேசலாம் பரவாயில்லங்க யோ அயன் பண்றதுக்கு தான் கூப்பிடுறேன் வந்து கரியா யோ அப்புறம் நாளைக்கு இந்த சட்டையை போட்டு நம்ம தொழிலுக்கு எது வந்துடாதா சல்லி காசு போட மாட்டாங்க அவங்க கொடுக்குற 1 ரூபாய்க்கு நமக்கு 2 கண்ணு இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க கிழிஞ்ச அழுக்கு சட்டையோட குளிக்காம பிச்சை எடுக்கிறேன்னு ஆசையா என்ன சுத்தமாக இருந்தால் இவங்களுக்கு காசு போட மனசு வராதே பிச்சை எடுக்கிறவனுக்கு வயிறு மட்டும்தான் இருக்கா அதுக்கு மேலே மனசு ஒன்று இருக்குப்பா அதுக்கு சுத்தமாக இருக்கிறது பிடிக்கும் மானத்தோட வாழ்றது பிடிக்கும் 6 மணிக்கு மேலேயாவது அந்த மனசுக்கு பிடிச்ச மாதிரி அழுக்கு இல்லாமல் வாழ்வோம்ப்பா போய் குளிச்சுட்டு வந்து இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ பிடிச்சதை வாங்கி சாப்பிடு போ போப்பா